அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு புதியோருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராம்தாஸ் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காரு. அதை பற்றின ஒரு செய்தி குறிப்பு தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். செப்டம்பர் 9 பாலிடெக்னிக் விரிவுரையாளர் போட்டி தேர்வில் புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராம்தாஸ் கூறியுள்ளார். அவரது அறிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் காலியாக உள்ள விரிவுரையாளர் பணியிடங்களை நிரப்புவதாக அறிவித்து ஒத்திவைக்கப்பட்ட போட்டித் தேர்வு அடுத்த மாதம் நடக்க உள்ளது உறுதி. தேர்வு அறிவிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் அத்தேர்வுகளை இப்பொழுது நடத்துவது எந்த வகையிலும் நியாயமல்ல. போட்டித் தேர்வுகளுக்கு புதிய அறிக்கை வெளியிட்டு அதில் ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் மட்டுமின்றி புதிதாக தகுதி பெற்றவர்களும் விண்ணப்பிக்க அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் பெரிய அளவில் காலதாமதம் ஏற்படாது. அதே நேரம் விரிவுரையாளர்களுக்கு பணி புதிதாக தகுதி பெற்றவர்களுக்கு இழைக்கப்படவிருந்த துரோகம் தவிர்க்கப்படும், சம வாய்ப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரத்து. ஏற்கனவே பாலிடெக்னிக் பல்கலைக்கழக தொழில்நுட்ப கல்லூரி விரிவுரையாளர் பணிக்கு 2019 வெளியிட்ட அறிக்கையை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புதிதாக ஏற்பட்ட காலி பணியிடங்களை சேர்த்து புதிய இடஒதுக்கீடு விதிகளின்படி ஆட்கள் தேர்வு அறிக்கையை தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட வேண்டும் அப்படின்னு பாமக நிறுவனர் ராம்தாஸ் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.